रत्नपीठे यदा त्वाम् भुवनमान्याम् अभ्यषिञ्चद्वसिष्ठः दशमुखमहिषीभिः देवि बाष्पायुधाभिः स्तनयुगमभिषेक्तुम् तत्क्षणादन्वमं स्थाः. ஸ்லோகம் 226. ரகுபதி பதரக்ஷே ரத்னபீடே யதா த்வாம் அகில புவனமான்யாம் அப்யசிஞ்சத் வசிஷ்டா தசமுக மகிஷீபிஹி தேவி பாஷ்பாயிதாபிஹி ஸ்தனயுகம் அபிஷேக்தும் தட்சணா தன்வமம் ஸ்தாஹா. முன்னாடி பாதுகாப்பட்டாபிஷேகம் ஆனத்தினால சுக்ரீவ பட்டாபிஷேகம் விபீஷண பட்டாபிஷேகம் ரெண்டும் ஆச்சுன்னு முன்னாடி சாதிச்சிருந்தார் சுவாமி தேசிகம். இந்த ஸ்லோகத்துல ஒரு மூணாவது பட்டாபிஷேகம் ஆறுது என்று சமத்காரமாக பேசுகிறார். அது என்னன்னு பார்ப்போம். ரகுபதி பதரக்ஷே ராமனுடைய பாதரட்சையே திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகையே அல்லது ரகுபதினா ரகுலுக்கெல்லாம் பதிய எஜமானா இருந்தவன் ரங்கநாதன். அதனால் ரங்கநாதனுடைய திருவடியை காக்கும் பாதுகையே. ரத்னபீடே யதா த்வாம் அகில புவனமான்யாம் அபிஷிஞ்சத் வசிஷ்டஹாம். வசிஷ்டர் என்ன பண்ணார், ரத்னபீடே ரத்ன சிம்மாசனத்துல உன்னை அமர்த்தி பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சான். அது என்ன ஆச்சு, அகில புவன மான்யாம் உலகங்களெல்லாம் கொண்டாடக்கூடியதாக ஆனாய் நீ. முன்னாடியே ராமனுடைய பாதுகையான அப்படின்னாலேயே அல்லது ரங்கநாதனுடைய பாதுகையான அப்படின்னாலேயே எல்லாராலும் கொண்டாடப்படுகின்றவளாய் நீ இருக்கிறாய். வசிட்டர் பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச உடனே இன்னும் கேட்க வேண்டாம், அதில் அகில புவன மான்யாம் உலகங்களெல்லாம் கொண்டாடும்படியாக மதிக்கத்தக்கதாக பாதுகே நீ இருக்கிறாய். அப்படி மதிக்கும்படியாக உனக்கு பட்டாபிஷேகத்தை வசிஷ்டர் பண்ணி வச்சார். இந்த பட்டாபிஷேக செய்தியானது லங்கையில வாழ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே லங்கை இருக்கிறவ என்ன நினைச்சா அப்படின்னு கேட்டவனாக்க, இது மாதிரி ராமாவதாரம் ஆயிருக்கு ராட்சவதங்கள்லாம் ஆக போறதுங்கிற செய்தியானது அவளுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும். ஆக ராமன் எங்கேயாவது காட்டுக்கு புறப்பட்டு வந்தாக்க லங்கைக்கு வருவான், அப்ப நமக்கெல்லாம் ஆபத்து உண்டாகும் என்கிற எண்ணம் அவளுக்கு முன்னாடியே இருந்தது. இப்போ முதல்லயே அவளுக்கு ராமபட்டாபிஷேகம் நின்று போச்சு இல்லையோ, ராமபட்டாபிஷேகம் நின்று உடனே அவள்லாம் வேகத்துல நெருப்பு கட்டின்னு இருந்தான். ஏன்னு கேட்டா பட்டாபிஷேகம் ஆகிறதுனால ராமன் காட்டுக்கு எப்படியும் புறப்பட போறான். ஆகினால ராமன் காட்டுக்கு வந்துட்டா என்ன பண்றது, லங்கைக்கு வந்துடுவான், நமக்கு எல்லாம் ஆபத்து வைதவியம் வந்துடும் அப்படின்னு அவள்லாம் அப்பவே அழ ஆரம்பிச்சுட்டான். சொல்லிதா அப்பவே ஒரு பட்டாபிஷேகம் மார்புக்கு ஆச்சு. அதற்கு பிறகு பரதாழ்வான் ராமனை மீண்டும் நாட்டுக்கே அழைத்து வருவதற்காக புறப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி அவளுக்கு எட்டியது. அதை விட்டோட அப்பாடான பெருமூச்சு விட்டா. பரதன் மீண்டும் ராமனை அயோத்திக்கு அழைத்து கொண்டு போய்விட்டால் நமக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு நினைச்சா. அப்போ அவளுடைய மார்பக பட்டாபிஷேகம் நின்றுது கொஞ்ச நாள். அதற்கு பிறகு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்தியானது அவளுக்கு கேட்டது. அப்போ மீண்டும் அவளுக்கு எல்லாம் பயத்தினார எல்லோரும் அழ ஆரம்பித்தார்கள். அவருடைய அழுகை நீரெல்லாம் அவருடைய மார்பு மேல விழுந்தது. அவருடைய மார்புகத்துக்கு மீண்டும் ஒரு பட்டாபிஷேகம் ஆச்சு என்று தெரிகிறது. தசமுக மகிஷீபிஹி தேவி பாஷ்பாயுதாபிஹி பாதுகா தேவி ஏன் அழுது கொண்டிருக்கும்படியான தசரதனுடைய பத்தினிமார்கள் இருக்காரல அவர்களுடைய சனயுகம் அபிஷேகத்தும் தட்சணா தேவ தட்சணா தன்வமம் ஸ்தாகம் அவருடைய மார்பகம் ரெண்டும் எப்படி ஆச்சுன்னார் அபிஷேகம். அதை மறுபடியும் அதை பட்டாபிஷேகம் பண்ணுவதற்கு நீ அனுமதி கொடுத்தாய் அப்படின்னா என்ன அர்த்தம், அவரெல்லாம் மீண்டும் அழ ஆரம்பித்தார்கள். அழ ஆரம்பித்த உடனே மார்பில் கண்ணீரானது வந்து விழுந்து மார்பை அபிஷேகம் பண்ணிட்டு ஆகினால
சமத்காரமாக தான் பாதுகாப்பட்டாவுடைய ஆட்சி அது புண்ணிய தேசத்தினால ஆயிடுச்சு. இங்க ராவண பத்னிகளுக்கு மார்பகத்துக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு, அது அழுகை தண்ணீராலே என்று சமத்காரமாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் நமக்கு எடுத்து காட்டியபடி ராமாஸ்திராணி நிமித்த மாத்திரமிகதே லப்தாபிஷேகா ஸ்வயம் ரக்ஷஸ்தது க்ஷபயாஞ்சகார பவதி பத்ராசனஸ்தாயினி யத்தோஷ்ணாம் அதிவேல தர்ப தவது ஜாலோஷ்மலானாம் ததா நிஷ்பிஷ்டைஹி கலதௌத சைல சிகரைஹி கர்பூர சூர்ணாயுதம். ஸ்லோகம் 227. ராமாஸ்திராணி நிமித்த மாத்திரமிகதே லப்தாபிஷேகாஸ்வயம் ரக்ஷஸ்தது க்ஷபயாஞ்சகார பவதி பத்ராசனஸ்தாயினி யத்தோஷ்ணாம் அதிவேல தர்ப தவது ஜாலோஷ்மலானாம் ததாம் நிஷ்பிஷ்டைஹி கலதௌத சைல சிகரைஹி கர்பூர சூர்ணாயுதம். பாதுகாதேவி, ராமாஸ்திராணி நிமித்த மாத்திரம் இகதே லத்தாபிஷேகா ஸ்வயம் ஸ்வயம் லத்தாபிஷேகா, நீ பட்டாபிஷேகத்தை கண்டருளினாய். வசிட்டர் மூலமாக பரதன் மூலமாக பட்டாபிஷேகத்தை கண்டருளினாய். அது என்னாச்சு? ரட்சஸ்தது க்ஷபயாஞ்சகார பவதி. தது ரட்சா, இந்த ராவணன் இருக்கானே அவனுக்கு க்ஷபயாஞ்சகார நீ அழித்தாய். சிம்மாசனம் பட்டாபிஷேகம் ஆச்சு உடனே பவதி பத்ராசனஸ்தாயினி சிம்மாசனத்திலே அமர்ந்தாய். நீ சிம்மாசனம் ஏறின உடனே ராவணனுடைய வசமானது நிச்சயமா போயிடுச்சு. சரி, ராவணனையே அழித்து விட்டாய். ராவணன் அழித்தது யாரு? ராவணன் அல்லவோ அம்பு எய்தி அவனை அழித்தார் அப்படின்னு கேட்டா இல்ல, ராவனுடைய அஸ்திரங்களாலே அவன் உயர்ந்தது என்பது ஒரு வியாஜம். ராமாஸ்திராணி நிமித்த மாத்திரம் இகதே, ராமாஸ்திரங்கள் ராமனுடைய அம்புகள் எல்லாம் கேவலம் ஒரு நிமித்த மாத்திரம், ஒரு வியாஜம்தான். ஆனால் அந்த ராவணனை சம்ஹாரம் பண்ணது யாரு? நீதான். பத்ராசனஸ்தாயினி, சிம்மாசனம் ஏறின உடனே நீ ராவண சம்ஹாரத்தை பண்ணிவிட்டாய் அப்படின்னா. எப்பேற்பட்ட ராவண சம்ஹாரத்தை பண்ணினா நீ தெரிஞ்சுதான். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? யத்தோஷ்ணாம் அதிவேல தர்ப தவது ஜாலோஷ்மலானாம் ததா நிஷ்பிஷ்டை கலதௌத சைல சிகரைஹி கர்பூர சூர்ண சூர்ணாயுதம். ராவணன் 20 கைகளை படித்தவன். அந்த கைகள் எப்பேற்பட்டது தெரியுமா? அதிவேல தர்ப, தெரிஞ்சா எல்லையற்ற கொழுப்பு, கொழுப்புடையது. தவது ஜுவாலோஷ்மலானா, அந்த கொழுப்புனால அவனுக்கு எதிரிகளை வீழ்த்தணுங்கிற ஒரு தாபம் ஏற்படுறது. அந்த தாற்பத்தனா தாபமாகிற வன்னி இருக்க அது நிறைய ஏற்பட்டது அவனுக்கு, தெரிஞ்சுதா? அப்ப ஏற்பட்ட தாபத்தோடு கூடினதாக அவன் கையில் இருந்துட்டு இருக்கான். அந்த தாபத்தினால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு சமயம் நிஷ்பிஷ்டைஹி கலதௌ தசைல சிகரைஹி, ஒரு சமயம் கைலாச மதத்தையே தூக்க போனான். கைலாச பர்வதத்தை வெள்ளி மலை, அந்த மலையை என்ன பண்ணான்? புடிச்சு கிடைக்கி அப்படியே தூள் தூளா பொடியா ஆகும்படியாக பண்ணிவிட்டான், தெரிஞ்சுதா? அதாவது கற்பூரத்தை ஊத்து விட்டா எப்படியோ அத மாதிரி கைலாசமர மயிலனுடைய சிகரங்கள் எல்லாம் கற்பூரம் மாதிரி அவன் கையிலேருந்து உதிர்ந்து விழுந்தன. அப்பேற்பட்ட வலிமை மிக்க ராவணனை நீ என்ன பண்ண? ரட்சஸ்தது க்ஷபயாஞ்சகார, அப்பேற்பட்ட ராவணனையே நீ சம்ஹரித்தாய். ராமன் அல்லவோ என்றால் ராமாஸ்திராணி நிமித்த மாத்திரம், ராமன் தன் வஸ்திரங்களாலே அவன் கொன்றான் என்பது ஒரு வியாஜம்தான்.
அது ஒரு வியாதமாக வைத்துக்கொண்டு நீ சிம்மாசனம் ஏறினோடனே அவனையே நீ கொன்றாய். ஆகினால இப்போ ராவண வதமானது முடிந்தது. சுத்தெய்வம் ஹனுமன் முகாது ரகுபதே பிரத்யாகதிம் தட்சணாது ஆசீதத் பரதானு வர்த்தனவசாது ஆரூட கும்பஸ்தலாம் காலோன்னித்ர கதுஷ்ண தானமதிரா மாத்யத்திரே பத்வனி ஸ்லாகாச்சாட்சுபிஹிம் அஸ்து தேவ பவதீம் சத்ருஞ்சய குஞ்சரஹாம். ஸ்லோகம் 228. ஸ்ருத்வைவம் ஹனுமன்முகாது ரகுபதேஹே பிரத்யாகதிம் தட்சணாது ஆசீதத் பரதானுவர்த்தனவசாது ஆரூட கும்பஸ்தலாம் காலோன்னித்ர கதுஷ்ண தான மதிரா மாத்யத்ரேபத்வனி ஸ்லாகாச்சாடுபிஹி அஸ்து தேவ பவதீம் சத்ருஞ்சய குஞ்சரஹாம். ஸ்லோகம் 228. இந்த ஸ்லோகத்தில் ஹனுமான் வார்த்தையை கேட்டவும் பரதம் பாதிரிய பட்டத்தை யான மேலே அமர்த்தி ராமனை எதிர்கொண்டு அழைக்க புறப்படுகிறான் என்பதை குறிப்பிடுவம். ஹனுமன் முகாது ரகுபதேகே பிரத்யாகதிம் ரகுபதேகே பிரத்யாகதிம். ராமன் இலங்கையிலிருந்து திரும்பி வந்து விட்டார் என்கிற செய்திய ஹனுன்முகாது ஹனுமான் சொல்ல அதை பாதுகாதேவி கேட்டாள். அதை கேட்ட உடனே அடுத்த க்ஷணத்துல என்ன பண்ணா பாதுகாதேவி சத்ருஞ்சயங்கிற யானை மேல ஏறி தானே ராமனை எதிர்கொண்ட அழைக்க சென்றார். அப்படின்னா இங்க நடந்தது எப்படி? ஆசீத பரதானுவர்த்தனவசாது ஆரூட கும்பஸ்தலாம். பரதன் சத்ருஞ்சய ஞானி மேல அதனுடைய மத்தகத்துல பாதுகாதேவிய நன்றாக சிம்மாசனம் போட்டு ஏழை பண்ணி அதை பின்தொடர்ந்து தானும் வந்து ராமனை எதிர்கொண்டு அழைக்க வருகிறோம். ஆனா சுவாமி தேசியன் அழகாக பாதுகையே புறப்பட்டது மாதிரி பேசியார். அப்படி பாதுகையை புறப்படுறார். தன்மீது பாதுகை எழுந்துருளி ராவனுடைய திருவடியில சேரப்போகிறது என்கிற செய்தியை அறிந்ததும் சத்ருஞ்சயங்கிற யானைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகினால அது பாதுகைய சோத்திரம் பண்ணித்து அப்படிங்கிறார் அழகாக. சத்ருஞ்சய யானை பேசித்தா சோத்திரம் பண்ணித்தா அப்படின்னு கேட்டாக்க அதை சுவாமி தேசியன் அழகாக கவியான அப்படின்னாலே வர்ணன் எல்லாம் எடுத்து காட்டுகிறார் நமக்கு. காலோன்னித்ர கதுஷ்ண தான மதிரா மாத்ய ஜரேபத்வனி ஸ்லாகாச்சாடுபிஹி. புகழ்ந்து பேசித்தான் சத்ருஞ்சய யானை. எப்படின்னு கேட்டோம்னா அந்த ராமன் அருகின்ற காலத்துல இது புறப்பட்டு போறதா எதிர்க்க அப்படி புறப்படுற பொழுது என்னாச்சு? கதுஷ்ண தான மதிரான் சந்தோஷம் மிகுதியினால அதுக்கு மதம் பிடிச்சு போச்சு. மதம் பிடிச்ச உடனே அது கன்னத்துல நிறையாக மத ஜலம் வழிகிறது. அந்த மத ஜலம் எப்படி இருக்கு? கல்லு மாதிரி இருக்கு. மதத்தை குடிக்கக்கூடியது. அந்த ஜலத்தை குடிக்கிறதுக்கு நிறைய வண்டுகள் வந்து மொய்க்கின்றன. அதை வண்டுகளை சாப்பிட்டுட்டு ஆனந்தத்தினால நிறைய ரீங்காரம் பண்றது. அந்த ரீங்காரம் பண்ற துணி இருக்க அந்த ரீங்கார துணி அது ரீங்காரம் பண்ணல, இந்த யானையானது பேசுறதுன்னு வாசிச்சார். அத அந்த யானை ஸ்லாகாச்சாட்டு மிகியும் அழகான ராமனை புகழக்கூடிய சொற்களால சத்ருஞ்சயங்கிற யானை தான் சோத்திரம் பண்ணித்தோ அப்படின்னு சொல்லும்படியாக இருந்துதான் அந்த வண்டுகளுடைய ரீங்கார துணி. ஆகினால ஸ்லாகாச்சாட்டுபி அஸ்து தேவ பவதீம் சத்ருஞ்சய குஞ்சரஹாம். ஆக அப்பேரப்பட்ட பட்டத்து யானை மீது ஏறி ராமனுடைய வரவை எதிர்பார்த்து எதிர்கொண்டு பரதனோடு பாதுகா தேவியானவள் சொல்லுகிறாள் என்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் சாதித்தபடி.
பிரத்யாகதஸ்ய பவதீம் அவலோக்ய பர்த்துஹு பாதாரவிந்த சவிதே பரதோபநீதாம் பூர்வாபிஷேக விபவாபியுஜிதாம் சபர்யாம் மத்யே சதாம் அகிருத மைதில ராஜகன்யாம். ஸ்லோகம் 229. பிரத்யாகதஸ்ய பவதீம் அவலோக்ய பர்த்துஹு பாதாரவிந்த சவிதே பரதோபநீதாம் பூர்வாபிஷேக விபவாபியுஜிதாம் சபர்யாம் மத்யே சதாம் அகிருத மைதில ராஜகன்யாம். இந்த இடத்துல பாதுக யானை மேல வருது. இப்போ ராமன் புஷ்பகமானத்துல வந்து கொண்டிருக்கிறார். பரதம் சத்ருஞ்சயங்கிற யானை மேல பாதுகையை அமர்த்தி ராமன்கிட்ட சமர்ப்பிக்கத்துக்காக வருகிறான். அப்பொழுது மேல புஷ்பகமானத்தில் இருந்தபடியே சீதை சத்ருஞ்சய யானை மேல பாதுக வருவதை அங்கிருந்து கடாட்சிக்கிறான் பார்க்கிறான். அப்போ கீழே இறங்கி வந்த உடனே இந்த பாதுகைக்கு செய்த மரியாதையை இந்த ஸ்லோகத்தில் அழகாக வர்ணிக்கிறான். பிரத்யாகதஸ்ய பவதீம் அவலோக்கிய பர்த்துஹு. பிரத்யாகதஸ்ய பர்த்துஹு, திரும்பி வந்தார் ராமன். தெரிஞ்சுதா, அப்படி வந்த உடனே சத்ருஞ்சய யானை மேல வந்த பாதுகைய பரதன் தன்னுடைய தலைமையில சுமந்து கொண்டு பாதார விந்த சவிதே பரதோபநீதாம், ராமனுடைய அழகிய திருவடிகளின் அருகே அதை சமர்ப்பிப்பதற்காக கொணர்ந்தான் பாதுகையை. அப்போ பாட்டி என்ன பண்ணா, உடனே கீழே இறங்கி வந்து அந்த பாதுகைக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்தாள்ங்கிறார். பாதுகையை போய் சீதை வணங்க வேண்டிய காரணம் என்ன? சீதை பாதுகை ராமனுடையது. பாதுகையினுடைய யஜமானனுக்கு யஜமானியா இருக்கிறவள் பிராட்டி சீதை. அப்படி இருக்கிற காலத்துல இவள் போய் பாதுகைக்கு போய் வணக்கத்தை செய்ய வேண்டிய காரணம் என்ன? ரெண்டு பேரும் ராமனை சேர்ந்தவர்கள். பிராட்டி சீதை ராமனுடையவள், பாதுகா தேவியும் ராமனுடையவள். அப்படி இருக்கிற காலத்துல ஒருவர் ஒருவரை ஒரு சமமான நிலையில இருக்கக்கூடிய இருவர்கள் ஒருவரை ஒருவர் வணக்கத்திற்கு காரணம் என்ன என்று கேள்வி எழுகிறது. அதற்கு அழகாக பதில் சொன்னார் சுவாமி தேசிகன், பூர்வாபிஷேக விபவாபியுஜிதாம் சபர்யாம். இன்றைய நிலையில் சீதைக்கு பட்டாபிஷேகம் ஆகவில்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்திருந்தா ராமனோடு கூட சீதையும் சிம்மாசனத்தில் அமர்ந்து பட்டாபிஷேகத்தை ஏற்றிருப்பாள். அவள் ராணியாக, அயோத்தியா ராணியாக விளங்குவாள் சீதா. ஆனால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கலை, அவரோ காட்டுக்கு எழுந்து தள்ளிவிட்டான். ஆகினால ஸ்தானத்தில் இருந்தவா யாரு அப்படின்னு கேட்டோம்னா பாதுகாதேவி. பாதுகாதேவி பரதனாலே கொண்டு வரப்பட்டு அதில் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டு பட்டாபிஷேகம் பண்ணி அதை கொண்டு 14 ஆண்டு காலம் ராஜ்யத்தை ஆண்டிருக்கிறான். ஆக பாதுகாதேவி இப்பொழுது சம்ராஜ்ஞி, பட்ட மகிழ்ச்சியவள். தெரிஞ்சுதான் ராணி, மகாராணி. அதனால் அவள் சர்வாதிகாரம் உடையவள். ஆக ராஜ்யத்தில் இருந்தபடினால ஒரு ராணி ராஜாவுக்கு பத்தவாள் பிரஜையெல்லாம் மரியாதை பண்ண வேண்டியது முறை. ஆக இந்த ராணிக்கு சீதையை மரியாதை பண்ண வேண்டியது முறையான அப்படின்னால அவள் செய்தாள் அப்படின்னார். பூர்வாபிஷேக விபவாபியுஜிதாம் சபரியாம், முன்னாடியே பட்டாபிஷேகம் ஆயிருப்பதனால அதனுடைய பெருமையை மேன்மையை தான் நன்றாக அறிந்து அதற்கேற்ப சபரியாம் பூஜையை அகிருத செய்தாள். எப்படி செய்தா அப்படின்னார், மத்தியே சதாம் அகிருத மைசில ராஜகன்யாம். இந்த இடத்துல சீதா என்று சொல்லாமல் மைசில ராஜகன்யா என்று சொன்னார். அவள் மிதிலாபுரத்த அரசரான ஜனகருடைய பெண்ணா, அரசனுடைய பெண்ணார். அப்படின்னால அரச பரம்பரையில் எப்படி இப்படி நடக்கணும்,
தர்மங்களெல்லாம் எப்படி நடத்தணும் என்று அதெல்லாம் நன்கு தெரிந்தவளவர். ஆகினால இப்ப செய்ய வேண்டியது எது என்பது என்பதாக ஆராய்ந்து பார்த்து அவள் ராணியாக இருக்கக்கூடிய நிலையில அந்த அதுகா தேவிக்கு நம்ம மரியாதை செய்ய வேண்டியதுதான் உச்சிதம் என்று செய்தாள். இங்க ரகசியமா செய்தாளா? இல்ல, மத்திய சதாம் அகிருத சத்துக்கள் வசிட்டாதி மகர்ஷிகள் எல்லாம் நிறைய வந்து அந்த சமயத்துல முயத்து கொண்டிருக்கிறார்கள் ராமனை சேவிப்பதற்காக. அப்பே இருக்க பெரிய பெருங்கூட்டத்தின் நடுவே தெரிஞ்சுதான் பாதுகைக்கு மரியாதையை பண்ணினார். ஆக இப்படி பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவா இருந்ததன் காரணமாக பாதுகைக்கு மரியாதை பண்ணான்னார். ஆனா சில பேருடைய கேள்வி என்னன்னு கேட்டான், பாதுகை வந்து எதை சேர்ந்தவள்? நித்தியசூரியனுடைய கோஷ்டியை சேர்ந்தவள் பாதுகா தேவி. பிராட்டியோ சர்வசேஷியான எம்பெருமானுக்கு பத்தினி. அதே சமயத்துல நாம் நம்ம எல்லா உலகம் எல்லாத்துக்கும் அவளும் சர்வசேஷியாக விளங்குகிறார். அது சர்வசேஷியாக இருக்கும்படியான சீதா பிராட்டி நித்தியசூரிய கோஷ்டியில சேர்ந்த பாதுகைக்கு மரியாதை பண்ண காரணம் என்ன அப்படின்னா, அதுக்குதான் பூர்வாபிஷேக விபவா பூஜிதான் அப்படின்னா. அது சீதா பிராட்டி என்ன அவதாரம் எடுத்திருக்கிறாளோ அந்த அவதாரத்திற்கேற்ப நடந்து கொள்கிறார். ராகவத்வே பகவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்ம நீங்க பிரமாண பிரகாரம் ராம் பகவான் ராமனாக அவதரித்த பொழுது இவள் சீதையாக அவதரித்தான். ராமன் தன்னை என்ன நினைக்கிறான், ஆத்மானம் மனுஷம் மன்யே ராமம் தசரத ஆத்மஜம் என்று தசரதனுடைய பிள்ளையாய் தன்னை ஒரு மனிதனாக அவன் நினைக்கிறான். ஆக மனிதனாக நினைக்கிறவளுக்கு வைக்கிறபடினாலே பிராட்டியும் தன்னை மனுஷியாக நினைத்து சர்வசேஷி என்கிற நிலையை தான் நினைக்காமல் அவள் பாதுகைக்கு வேண்டிய உபச்சாரத்தை செய்தாள் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அருளியபடி. சம்பிரேட்சிய மைசில சுதா மணிபாதரட்சே பிரத்யுக்கதஸ்ய பவதீம் பரதஸ்ய மௌளோ நிர்ஜிஷ்யசா நிபிருதம் அஞ்சலினா புரஸ்தாது தாராஜிகாஹ பிரியசகீஹி அசிஷத் பிரணந்தும். ஸ்லோகம் 230. சம்பிரேட்சிய மைதில சுதா மணிபாதரட்சே பிரத்யுக்கதஸ்ய பவதீம் பரதஸ்ய மௌலௌ நிர்திஷ்யசா நிபிருதம் அஞ்சலினா புரஸ்தாது தாராஜிகாஹ பிரியசகி அசிஷத் பிரணந்தும். மைசலசுதா பிராட்டி என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, சம்பிரேட்சிய என்ன ஈட்சணம்னா பாக்குறது, பிரேட்சியன்னா ஒற்று பாக்குறது, சம்பிரேட்சிய நன்றா ஒற்று பாக்குறது. தெரிஞ்சுதா அன்று ராமன் திருவிழிலிருந்து கழற்றி கொடுத்த பாதுகை அல்லவா இது? அந்த பாதுகை தான். அதே பரதன் தான் இப்பொழுது எழுந்துகள் பண்ணி கொண்டு வருகிறான். எப்படி எழுந்து வழி கொண்டான்? ராணியை எப்படி தாங்க வேண்டுமோ அத மாதிரி நல்ல தங்க தாம்பாளத்துல அரிச்சு பட்டாடை விடுத்தி அவளை சந்திரஜயான மாதிரிலேருந்து இறங்கி தன் சிறசு மேல தரிச்சு அழகாக மரியாதையோட கொண்டு வருகிறான். இதையெல்லாம் சம்பிரேட்சிய நன்கு பார்த்து ஆராய்ந்து என்ன பண்ணா, பிரத்யுக்கதஸ்ய பவதியும் பரதஸ்ய மௌளவு ராமனை எதிர்கொண்டு ராமன் புஷ்பகுமானத்திலேருந்து இறங்குகின்ற காலத்துல அவனை எதிர்கொண்டு உன்னை தலைமையில சுமந்து கொண்டு வருகிறான் பாரதன். அதை பார்த்தான், பார்த்துவிட்டு அதற்கு வேண்டிய மரியாதையை அதாவது பாதுகையை தான் கைகூப்பி வணங்கி சேவித்து மரியாதை பண்ணினாள் என்று முன் ஸ்லோகத்தில் சொல்லிச்சு. இப்போ தான் பண்ணது மாத்திரம் போராது, தன்னோடு வந்திருக்க முடியாத தன்னுடைய மகிழ்ச்சி இவாள் இருக்காளோ இல்லையோ சிநேகிதிகள் அவளை பிரிய சகிகள் அந்த சகிகளை பார்த்து இப்ப சொல்றான். யார் சகிகள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, தாராதிகாம் சுக்ரீவனுடைய பத்தினி போன்றவர்கள் லங்கையிலேருந்து பல பேர் ஏறிட்டு வந்திருக்கா இங்க பாது இந்த பட்டா ராம பட்டாபிஷத்தை பார்க்கணுங்கிறதுக்காக புஷ்பகுமானத்திலேயே அவள்லாம் வரான். அவரெல்லாம் கூட இப்போ மனுஷ உருவ கொண்டு வருவதாக ஸ்ரீமத் ராமாயணமே பேசுகிறது. அத மாதிரி அவள்லாம் வந்திருக்கிறத பார்த்தோன்னே அந்த தாரை போன்றவர்கள் மற்றவர்களெல்லாம் வந்தவர்களை பார்த்து நீங்களும் இந்த பாதுகைக்கு மரியாதை பண்ணுங்கள், பாதுகையை சேவையுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லுதாச்சு அப்ப சுட்டி காட்ட வேண்டும் அளவா கையினாலே பாதுகையை சுட்டி காட்டி சேவின்னு சொல்றான், ஜாடையாக சொல்றான்.
அப்படி பேசுற காலத்துல எப்படி காட்டினா அப்படின்னு கேட்டோம்னா ஒத்த கையால காட்டுறத பாதுகையா தெரிஞ்சா பாதுகையிட்டு இருக்க முடியாத ஒரு மரியாதையினால என்ன பண்ணலாம் ஒத்த கையால ஏதோ பாதுக அது சேவிங்கோன்னு ஜாலியா சொல்லல பின்ன நிபுதம் அஞ்சலி நாபுரஸ்தாது நிபுதம் அப்படிங்கிறாங்க இது கூட கலக்கம் இல்லாமல் அசையாமல் அடக்கமாக வாய் திறந்து பேசாமல் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் அந்த கூப்பிய அஞ்சலி கையால தாராஜிகளை பார்த்து நீங்களும் சேவியுங்கோ அதை வணங்குங்கள் என்று அந்த கூப்பிய கையோடு அந்த பாதிரியை காட்டுகிறார் அவ்வளவு மரியாதையாக அடக்கமாக அப்படி பணிவோடு காட்டுகிறாராம் அதே போல நீங்களும் இந்த பாதிரியை சேவியுங்கள் இதுவரையிலும் அயோத்தியா சம்ராஜ்யாக இருந்தவள் அதனால் அவளுக்கு அந்த மரியாதையை செய்ய வேண்டும் என்று பிறரை கொண்டும் பாதிரியை சேவிக்க முடியா பண்றார் தாராதிகாக பிரிய சகீ அகிஷத் பிரணந்தும் ஆம் சேவிக்க வேண்டியதுதான் ஏன்னு கேட்டா நம்ம சித்தாந்தத்துல எப்படி வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணமே வைஷ்ணவர்கள் என்ன பண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டாக்க ஒருவருக்கு ஒருவர் சேவிக்கணும் பரஸ்பர சேவை சேவி பாபன்னு சொல்லுவார் இவர் வந்து அவரை சேவிக்கச்ச அவர் சேஷி இவர் சேஷனா இருப்பார் அவர் இவரை சேவிக்கச்சு இவர் சேஷி அவர் சேஷன் ஆக அவர் ஒருவருக்கு ஒரு சேஷாரி பாவமானது வருகிறது இது மாதிரி இருப்பதுனால ஆக ஒருவருக்கு ஒரு அவ்வளவு பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது சாஸ்திரம் அது மாதிரி ஆகினால இவள் சீதா பிராட்டி வைஷ்ணவி புரிஞ்சுதா அந்த ராமனை சார்ந்து வந்திருக்க முடியாத விவாதிக்கால தாரை முதலவர்கள் அவர்களும் வைஷ்ணவிகள் எப்பொழுது பாதுகா தேவி வைஷ்ணவி ஆகினால அதை பார்த்த உடனே சேவிக்க வேண்டியது நியாயமான அப்படின்னால தான் கைகூப்பி பாதுகா தேவியை காட்டி எல்லாரும் வணங்குங்கள் என்று பிறரையும் பாதுகைக்கு மரியாதை பண்ணும்படியாக பண்ணினால் சீதை என்று இதிலே பேசப்படுகிறது துல்யேபி தேவி ரகுவீர பதாசிரயத்வே பூர்வாபிஷேகம் அதிகம்ய கரீயசீத்வம் தேனைவ கலு அபஜதாம் மணிபாதரட்சே ரட்ச பிரபங்கமபதி பவதீம் சமூர்த்னாம் ஸ்லோகம் 231 துல்யேபி தேவி ரகுவீர பதாசிரயத்வே பூர்வாபிஷேகம் அதிகம்ய கரீயசீத்வம் தேனைவ கலு அபஜதாம் மணிபாதரட்சே ரட்ச பிரபங்கமபதி பவதீம் சமூர்த்னாம் துல்யேபி தேவி பாட்டி தேவி உன்னை இன்னும் ஆறு வணங்கினார்கள் அப்படின்னு கேட்டோம்னாக்க அங்க இருக்க முந்திருக்க முடியான சுக்ரீவன் அதே மாதிரி விபீஷணன் இவெல்லாம் கூட பரதன் தலைமையில பாதுகா தேவி எழுந்துள்ளும் பொழுது அவர்களெல்லாம் விஷ்ணுவானத்திலிருந்து இறங்கி சேவித்தார்கள் பாதுகா தேவியே அப்படின்னார் அங்கு தேசி சாட்சியம் சாய்கிறார் துல்யேபி தேவி ரகுவீரபதாஸ்தயத்வே இவெல்லாம் எப்பேற்பட்டவாள் அப்படின்னா எல்லாரும் சமமானவர்கள் சமமா இருக்கிறவா ஒத்தனை குத்தரை கொஞ்சம் பெரியவா சின்னவானா வணங்குவா சேவிப்பா எல்லாம் பண்ணுவா சமமா இருந்தாலும் சேவிச்சாள் அப்படின்னார் ரகுவீர பதாசயத்துவே ராமனுடைய திருவடியை சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் யாராரு சீதா பிராட்டி இப்படியோ அதே மாதிரி பாதுகா தேவி ராமனுடைய திருவடியை சேர்ந்தவள் அதே மாதிரி விபீஷணன் சுக்ரீவன் இவர்களெல்லாம் ராமனை சேர்ந்தவர்கள் ஆகினால ராமனை அண்டியவர்கள் ராமனை சேர்ந்தவர்கள் என்ற வகையில பார்க்கிற காலத்துல சுக்ரீவன் விபீஷணன் பாதுகா மூணு பேரும் ஒரே வகையை சேர்ந்தவர்கள் தான் அப்படி ஒரே வகையை சேர்ந்தவர்களாயினும் இங்க துல்யேபி அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசியம் ஒரே சமமாக இருந்தாலும் அவர்கள் ஏன்னா சுக்ரீவனுக்கும் பட்டாபிஷேகம் ஆயிருக்கிறது விபீஷணனுக்கும் பட்டாபிஷேகம் ஆயிருக்கு பாதுகைக்கும் பட்டாபிஷேகம் ஆயிருக்கு அதனால ஒரு ஸ்தானத்துல எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்க முடியாத மூணு பேருக்குள்ள பாதுகா தேவியை இவர் சேவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னார் வல்ல ரகுவீர பதாஸ்தயத்வே துல்யேபி இப்படி ராமனை சார்ந்தவர்கள் அவன் திருவடியை சேர்ந்தவர்கள் என்பதில் இவர்கள் துல்லியமாக சமமாக இருந்த போதிலும் அப்படின்றார் சமமாக இருந்த போதிலும் சேவித்தார்கள்
அந்த அபிஷேகத்தினுடைய சாரஸ்யம் என்னன்னு கேட்டாக்க, விபீஷணனுக்கு ராட்சசாதிபத்தியம், ராட்சசர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் தன்மை இருக்கிறது. சுக்ரீவனுக்கு வானராதிபத்தியம், வானர்களுக்கெல்லாம் தலைவனாக அவன் இருக்கிறான். தெரிஞ்சுதா, இந்த பாதுகாதேவி இருக்காள, இவள் கொஞ்சம் உயர்வு, இவளுக்கு உத்கிருஷ்டமாக உயர்ந்தவளா இருக்க முடியாத மனுஷாள் இருக்காள. மனித ராட்சசர்களையும் குரங்குகளையும் விட மனிதர்கள் உயர்ந்தவர்களான அப்படின்னால அவர்களுடைய பூமி, அந்த பூமிக்கு அதிபதியாக பட்டமைசியாக ராம சம்ராஜ்யாக இருக்கிறாள் பாதுகாதேவி. ஆக மூணு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரிஞ்சா, இப்படி வித்தியாசம் இருந்தாலும் கூட என்ன, அதெல்லாம் எதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் சேவித்தார்கள் அப்படின்னா, பூர்வாபிஷேகம் அதிகம்ய ஜரீயசீத்வம், என்ன சமமா இருந்தாலும் கூட முன்னாடி அபிஷேகம் யாருக்கு ஆயிருக்கு, பாதுகாதேவிக்கு தான் ஆயிருக்கு. அதனால் இவளுக்கெல்லாம் பாதுகாதேவிக்கு பட்டாபிஷேகமான பிற்பாடு அவளுடைய அருளினாலே கருணையினாலே ருக்ரிய பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகங்கள்லாம் நிகழ்ந்தது. ஆகையினால இவர்களுடைய இவளுக்கு முன்னாடியே பட்டாபிஷேகம் ஆயிருக்கு அப்படின்னால இவள் மூத்தவள், அதனால மூத்தவளை சேவிக்க வேண்டியது நியாயம்தானே. தேனை இவ கல்லபஜதாம் மணிபாதரட்சே, ஆகையினால எல்லாரும் அவரை வந்து சேவித்தார்கள். ரட்ச பிரபங்கமபதி பவதீம் சுமூர்த்னா, எப்படி சேவித்தார்கள், பவதீம் சுமூர்த்னா, தன்னுடைய தலையாலே வணங்கி பாதுகையை சேவித்தார்கள் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் அருளியாகிறது. நிர்வத்த ராட்சச சமூ மிருகயா விஹாரகம் ரங்கேஸ்வர சகலு ராகவ வம்சகோத்தாம் வம்சக்கிரமாது உபநதம் பதமாததானா மான்யம் புனஸ்துவைபதம் நிததே ஸ்வகீயம். ஸ்லோகம் 232. நிர்வத்த ராட்சச சமூ மிருகயா விஹாரகம் ரங்கேஸ்வர சகலு ராகவ வம்சகோப்தாம் வம்சக்கிரமாது உபநதம் பதம் ஆததானஹ மான்யம் புனஸ்த்வபி புனஸ்த்வயி பதம் நிததே ஸ்வகீயம். ரங்கேஸ்வர சகலு ராகவ வம்சகோத்தா என்றார். ராகவ வம்சகோத்தா, ரகு வம்சத்தை ரட்சிக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டார், ரங்கேஸ்வரஹா ரங்கநாதன். ஆக ரங்கநாதன் தான் ரகு வம்சத்தை ரட்சிக்கிறவர். ஆகையினாலே ரங்கநாதன் இப்பொழுது ராமனாக அவதரித்தவர். அப்பேற்பட்ட ரங்கநாதன் என்ன பண்ணார் முதல்ல அப்படின்னு கேட்டா, நிர்வத்த ராட்சசகமு மிருகயாவிஹாரஹாம், சத்திரியர்களுக்கு வேட்டையாடி என்ன பிறரை துன்புறுத்தக்கூடியவர்கள் எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி இங்கு ராட்சசர்களெல்லாம் மருகளுக்கும் நாட்டார்களுக்கும் துன்பத்தை செய்கிறார்கள். ஆக அவர்களெல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு பிறகுதான் ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக முதலில் ராஜ்யத்தை ஏற்காமல் ராமன் என்ன பண்ணார், வேட்டையாட போயிட்டார். நிர்வத்த ராட்சச சமூக மிருகயாவிஹாரகம், எந்த வேட்டை அப்படின்னு கேட்டோம்னா, ராட்சசருடைய சைன்யம் இருக்கேன், அந்த சைன்யம் முதல்ல இங்க தேவஸ்தானத்துல 14,000 அரக்கர்கள், அப்புறம் கணக்கு இல்லாத லங்கையில இந்த சமூக ராட்சச சைன்யம், இந்த சைன்யத்தை மிருகயாவிஹாரகம் இதை வேட்டையாடினார், வேட்டையாடி விளையாடினார் ராமன். ஆக தனக்கு இருக்கும்படியான எதிரியெல்லாம் வீழ்த்தி விட்டு அதற்கு பிறகுதான் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ராமன் என்ன பண்ணார், காட்டுக்கு போயிட்டு இப்ப திரும்பி வருகிறார். வம்சக்கிரமாதுமனதம் பதமாததானஹா, திரும்பி வந்து தான் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுது ராமன் பாதுகாதேவிட்டேந்து ராஜ்யத்தை தான் ஏற்றுக்கொள்கிறார். பாதுகாதேவிக்கு தன்னுடைய திருவடியை கொடுக்கிறார். ஆக பரதம் திருவடியில அதை சூட்டி விட திருவடியின் கீழே பாதுகை இப்பொழுது இருக்கிறது. அப்ப கேக்குறார், ஏன் வாங்கிக்க வந்தார் அப்படின்னு கேட்டா, வம்சக்கிரமாது குணதம் பரம்பரையாக வந்தது, பரம்பரையாக வந்த ராஜ்யத்தை விடப்படாது இல்லவா, அதனால அதை மறுபடியும் சீகரிக்கிறார் ராமன் என்றார். சரி,
பரம்பரையா இருக்கிற ராஜ்யத்தை முன்னாடி பாதிகைக்கு கொடுத்தாரே அது கொடுக்கலாமோ அப்படின்னு ஆட்சேபங்கள் வரும். ஆனால் இப்ப என்ன பண்ணார், அந்த ஆட்சேபத்தை போக்குறதுக்காக அதுக்கு ஒரு வேற ராஜ்யத்தை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கிறார். முதல்ல ஒருத்தருக்கு கொடுத்த ராஜ்யத்தை திரும்பி வாங்கப்படாது இல்லையா, ஒரு பொருளை கொடுத்தா மறுபடியும் கை நீட்டி நாம் அதை வாங்கலாமோ, வாங்கக்கூடாது அல்லவா. அதன் மாதிரி இப்படி ராமன் பாதுகைக்கு கொடுத்த ராஜ்யத்தை திரும்ப வாங்குகிறார். அது உச்சிதமோ அப்படின்னு கேட்டோம்னாக்க அது உச்சிதம்தான். ஏன் கேட்டால் கொடுத்ததை வாங்கக்கூடாது, ஆனால் கொடுத்தது எந்த நிபந்தனையோடு கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டோம்னா 16 ஆண்டுகள் வரை நான் இல்லாத வரை நீ அதை ஆளு என்று அந்த சொத்தை கொடுத்துருக்க அப்படின்னால திரும்ப ராமனது பெறுவதனால எந்த விதமான தோஷமும் கிடையாது. அதோட கூட கொடுத்ததை திரும்பி வாங்கச்ச அதை விட இன்னும் ஒசந்ததை ஒன்று கொடுத்ததா திருப்பி வாங்குறான். எது ஒசந்தது அப்படின்னு கேட்டோம்னா ராமனுடைய திருவடி ராஜ்யத்தை விட உயர்ந்தது, அதனால அதை கொடுத்து விட்டு தான் ஏற்கிறான். ராஜ்யத்தோட உயர்ந்ததுன்னு எங்க தெரியுது அப்படின்னு கேட்டா தேசியம் சாதிக்கிறார், மான்யம் புனா தொய் பதம் சுகீயம், தன்னுடைய திருவடிய பாதியின் மீது வைத்தார் ராமன். தெரிஞ்சா அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டார், மான்யம் பதம் எல்லோராலும் கொண்டாடத்தக்கது, எம்பெருமானுடைய திருவடி மான்யம் மிக உயர்ந்தது. தெரிஞ்சா மான்யங்கிறது மா அன்யத்துன்னு பதம் பிரிச்சாக்க அது என்ன, திருவடியை யார் பெறுகிறார்களோ அவர்கள் வேறொரு வஸ்துவை திருக்கோட திரும்ப மாட்டார்கள், வேண்ட மாட்டார்கள். எப்படின்னு கேட்டா திருவடி கைங்கறி மணி இருந்தா தொண்டரடிப்படி ஆழ்வார். அவர் என்ன சொன்னார், இச்சவீத வீரையான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பரிணம் வேண்டேன் அரங்கமான அருளானே என்று, எனக்கு மோட்சம் கூட வேண்டாம் பகவானுடைய திருவடி கைங்கறிமே எனக்கு போரும் என்று இருந்தார். சுவாமி தேசிகனும் வைகுண்டவாசேவி நமேபிதாஷா என்று பரதன் கைங்கரியமே தனக்கு பெரிதாக தான் நினைத்தார் சுவாமி தேசிகன். ஆக திருவடியானது மிக உயர்ந்தது, மான்யம் பதம் அது, அதனால உயர்ந்ததையை கொடுத்துட்டு அதை வாங்கினார். ஆக இதை கொடுத்தா இதை யாரும் ஆட்சேபிக்கிறதுக்கு காரணம் இல்லை. ஏன்னு கேட்டா வம்சக்கிரமமாக வந்ததே இருக்க பரம்பரை சொத்து, பரம்பரை சொத்தை கொடுத்தா ஏன் கொடுத்தீர் அப்படின்னு கேட்பான். கேட்டா அதுக்கு பதில் 14 காலம் மிருகய ஆவிகாரகான் முதல்ல சொன்னார். ஆக ராட்சர்கள் எதிரிகள்லாம் வீழ்த்தி விட்டு அதற்கு பிறகு ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக பண்ணார். அதனால வம்சக்கிரம மாவட்டத்தை கொடுத்ததுலையும் தப்பு இல்லை. தெரிஞ்சா அப்படி கொடுத்ததை வாங்கலாமான்னு கேட்டோம்னாக்க உயர்ந்த வஸ்து கொடுத்துட்டு கொடுத்ததை வாங்கிட்டதுனால தப்பு இல்லை. அதனால உயர்ந்த வஸ்து ராமனுடைய திருவடி, அதை கொடுத்துட்டு அதனுடைய திரும்பி வாங்கிட்டார் என்று தெரிகிறது. அப்படி சொல்ல காலத்துல மான்யம் பதம் புனஸ்துயி பதம் நிததே சுகீயம், அங்க சொகீயம் அழகா தேசியன்னு சாய்க்கிறார். சொகீயம் சொகீயம் பதம் இருந்தாச்சே, தன்னுடைய திருவடியை வைத்தார் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். தெரிஞ்சா அல்லது சொகீயம், சொகீயம்னா எது யாருடையது அப்படின்னு கேட்டா முன்னாடி பாதுகாதேவியை சொல்லுங்க அப்படின்னால பாதுகாதேவியை சேர்ந்தது அது. தெரிஞ்சா திருவடியை ஆரை சேர்ந்தது பாதுகாதேவியை சேர்ந்தது, ஏன்னா பாதுகாதானா எப்பொழுதும் திருவடியை காப்பாத்துறது, அதனால பாதுகாதேவிக்கு திருவடி மிக உரிமை உண்டு. ஆகினால அதுக்கு உரிமை உள்ள திருவடியை அதுக்கு கொடுக்காம எப்படி பண்றது, அதனால அதுக்கு கொடுத்தா அதனால உசந்த வதத்தை கொடுத்துட்டு மறுபடியும் தான் கொடுத்த ராஜ்யத்தை மீட்டுக் கொண்டார் ராமன் என்று இந்த ஸ்லோகத்துல சமத்காரமாக சுவாமி தேசிகன் வர்ணித்தாகிறது. தத்தாதுருஷோ சரணயோ பிரணிபத்ய பர்த்து பௌராஸ்துவயா விதிருதயோ பிரதிபன்னசத்வாப்தாபிஷேக விபவாமபி பாதுகே த்வாம் ஆனந்த பாஷ்பசலிலை புனரப்யஷிஞ்சன். ஸ்லோகம் 233. தத்தாதுருஷோஹம் சரணயோ பிரணிபத்ய பர்த்து பௌராஸ்துவயா விதிருதயோஹ பிரதிபன்னசத்வாஹாம் பிராப்தாபிஷேக விபவாமபி பாதுகே த்வாம் ஆனந்த பாஷ்பசலிலை புனரப்யஷிஞ்சன். இப்பொழுது ராமன் அயோத்திக்கு எழுந்தருளையாயிற்று. போன ஸ்லோகத்திலேயே பரதன் பாதியை கொண்டு வந்து சமர்ப்பித்தான் என்று சொன்னோம். அதை சமர்ப்பித்து அதை பெற்றுக்கொண்டு தான் நடந்து போய்
அயோத்தி சிம்மாசனத்தில் இப்பொழுது எழுந்தெளியாக இருக்கிறது. இதை சேவிப்பதற்கு கூட்டம் கூட்டமாக அயோத்தி மக்கள் வருகின்றார்கள். வந்து என்ன செய்தார்கள், பௌராக நாட்டில் இருக்க மக்கள் அத்தனை பேரும் அங்கேருந்து வர ஓடி வந்தார். அவன் என்ன பார்க்கிறான், சத்தாதிருஷோ சரணயோ பிரணிபத்யபர்த்தும். வடக்கெல்லாம் பெரியவாளை கண்டா காலத்தொட்டு விழுந்து சேவிப்பா, அப்படி வழக்கம். அதுபோல அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டாக்க, அந்த எம்பெருமானுடைய திருவடியில வந்து விழுந்து சேவிக்கிறான். பர்த்தா சார் பிரபு, தனக்கு பிரபுவா இருந்த ராஜா இத்தனை நாளா 14 வருஷம் கழிச்சு தானே வந்திருக்கார், சந்தோஷம் தாங்கல்ல. ஆகையினால ரொம்ப ஒப்பற்ற அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடியில வந்து நிபத்திய பிரணிபத்தியர் சாய்க்கிறார், நன்கு விழுந்து சேவிக்கிறார்கள். அப்படியே அது திருவடி இப்ப எப்படி இருக்கு, பௌராஸ்துவயா விதிருதயோகோ பிரதிபன்னசத்வாஹா விதிருதயோகம். திருவடிங்கிற பாதுகை இருக்கு. ஆக பாதியின் திருவடியும் சேர்ந்த பொழுது அவரவர்கள் வந்து தங்களுடைய தலையை அப்படியே முகத்தை திருவடி மீது வைத்து அப்படியே கட்டி அணைத்து சேவிக்கிறார்கள். இதனால அவளுக்கு என்ன சௌரியம் லாபம் கிடைச்சதுன்னு கேட்டா, பிரதிபன்ன சத்வாஹாம், எல்லோருத்தாலும் ராமன் 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 சொல்லிட்டு இருந்தா, ராமபக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் எல்லாம். அப்ப ஏற்பட்ட இது பக்தியானது இப்பொழுது சபலமா போச்சு, நல்ல சந்தோஷம். ராமபக்தியினால மனசுக்கு மலர்ச்சி ஏற்பட்டது, மனோவிகாசம் ஏற்பட்டது, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்காங்க. அப்படி இருக்கிற காலத்துல பிராப்தாபிஷேக விபவாமபி பாதுகேத்வாம், அப்படி அவ சேவிக்கிறாள, சேவிக்கிட்டு சந்தோஷம் தாங்கல, சந்தோஷம் அதிக சந்தோஷமா இருந்தா என்ன ஆகும், கண்ணிலேந்து ஆனந்த பாஷ்பம் சொரியும், அப்படியே கண்ணீர் விழும். அத மாதிரி ராமனுடைய திருவடி திருவடிங்கிற பாதுகை, அந்த பாதுகையில கண்ணீர் எல்லாம் சொட்டுறது. அப்படியே ஒவ்வொருத்தரும் சேவிக்கிறதுனால நிறைய அபிஷேகம் பண்ணாப்புல ஆயிடுது. இப்ப என்னாச்சு, பாதுகைக்கு முதல்ல பரதன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான், இப்ப நாட்டு மக்கள் எல்லாம் தங்களுடைய ஆனந்த பாஷ்ப கண்ணீரால, அதாவது ஆனந்த பாஷ்பத்தினால் ஆனந்த கண்ணீரால இப்போ இந்த பாதுகைகளுக்கு மீண்டும் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார்கள். ஆனா இப்ப தேவையோ அப்படின்னு கேட்டா, முன்னாடி சாதாரணமாக அயோத்தியா சாம்ராஜ்யம் கிடைச்சது பாதுகைக்கு, இப்ப என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டோம்னா, அசாதாரணமாக பிரச்சாருக்கு கிடைச்சிருக்கறியதா இருக்க முடியான, எல்லோராலும் கொண்டாடத்தக்கதான எம்பெருமானுடைய திருவடி கிடைச்சது. திருவடி கிடைச்சி இப்ப திருவடியும் கீழே தான் இருந்துட்டு இருக்கான், அந்த பெருமையை பெற்றவர்கள் அவர்கள். அந்த திருவடியும் கீழே இருந்துட்டு இப்ப என்ன பண்றான், முன்ன தனியார் கட்சியும் அயோத்தி மக்களை காப்பாத்தினான், இப்போ ராமன் திருவடியோட சேர்ந்து இன்னும் விசேஷமா எல்லாரையும் காப்பாத்துறான். ஆகினால அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால கண்ணீர் பெருக, ஆனந்த பாஷ்பம் பெருக, அதனால மறுபடியும் அவருக்கு அபிஷேகம் ஆச்சு. ஆனந்த பாஷ்ப சலிலை புனரபியசிஞ்சன், ஆக பாதுகைக்கு இப்போ ஏற்பட்ட சந்தோஷம் ஜாஸ்தி, மக்களெல்லாம் சேர்ந்து வந்து இப்போ சேவிக்கிறார்கள் எல்லாரும். இந்த ராமனுக்கு பாதுகையோட சேர்ந்த காட்சி இருக்க இந்த சாற்றுப்படி ரொம்ப விசேஷம், அதை சேவிக்கணுங்கிற ஆசையம் எல்லாருக்கும். இங்க வைகுண்ட ஏகாதசியும் பொழுது மோகினி அவதாரம் ரங்கநாதனுக்கு அதை சேவிக்கணும்னு கூட்டம் கூட்டமா வந்து சேவிப்பான். அதே காஞ்சிபுரத்துக்கு போனா வரதராஜனுடைய விடியக்காலில் ஏற்படுத்த முடியாத அந்த கருட சேவருக்கு இல்லையோ, அதை சேவிக்கணும்னு பறந்து ஓடுவான். திருப்பதிக்கு போனா வார வாரம் இந்த வியாழக்கிழமை தங்கி பூலங்கி சேவியை சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். இத மாதிரி நாட்டு மக்கள் எல்லோரும் ராமன் பாதுகை சாத்திட்டு சேவிக்கணும் அப்படிங்கிற ஆசையினால கூட்டம் கூட்டம் கூட்டமா வந்து எல்லாரும் ராம பாதுகையோட சேவிச்சு தன்னுடைய ஆனந்த பாஷ்பத்தை சொரிஞ்சு அப்படியே மகிழ்ந்து இருக்கிறார்கள் இந்த சமயத்துல. ஆக இந்த மகிழ்ச்சி எப்படி மாறிச்சு அப்படின்னா, பாதுகைக்கு மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார்கள் மக்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அவ்வளவு ஆனந்தத்துல எல்லோரும் திளைத்தார்கள் என்கிறார் சுவாமி தேசியன். மாதஸ்தயைவ சமயே விஷமே பிசம்யக் ராஜன்வதீம் வசுமதீம்
அவலோக்கிய ராமஹாம் சஞ்சீவனாய பரதஸ்ய